Hi friends, welcome to Shanti Craft Creations. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஒரு வேஸ்ட் எம்டி பூஸ் பாக்ஸில் தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஒரு வேஸ்ட் எம்டி பூஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி ஆர்கனைசர் தான் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர். ஸோ எல்லாமே நான் வேஸ்ட்டிங் தான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் எதுவுமே காசு கொடுத்து வாங்கணுன்றதே கிடையாது. நீங்கள் நம்ம தூக்கி போடுறத இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே நேரம் நம்ம வேஸ்ட் டைமை நல்லா யூஸ்ஃபுல்லான டைமாகவும் மாற்றிக்கலாம். குட்டீஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு கேட்டால் கூட பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் திங்ஸில் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாந்தி கிராஃப்ட் க்ரியேஷன்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நல்லா க்ரோ ஆகணும்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ என்னோடய வீடியோவோட குவாலிட்டி, என்னோடய வீடியோவை பற்றி நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய வீடியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு யாருக்குனா ஹாய் சொல்லணும்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக வர வீடியோவில் நான் ஹாய் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி எம்டி பூஸ் பாக்ஸில் இந்த மாதிரி நான் ஸ்கெட்ச் பென் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஆர்கனைசர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு வித்தியாசமான ஆர்கனைசர், ஒரு வித்தியாசமான டிசைனில் தான் இந்த ஆர்கனைசர் பண்ணுறேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு சைடாக, ஒரு ஸ்லாண்ட் சர்ஃபேஸில், ஓகேங்களா? கண்டிப்பாக வீட்டில் பூஸ்ட் பாக்ஸ், ஹார்லிக்ஸ் பாக்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பென்னும் ஒரு பென்சில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு செய்ய வைக்கலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் அவங்களும் இதை செய்யலாம். ஸோ இந்த நாள் செய்யறதுனால ஒரு க்ரியேட்டிவிட்டி வரும் அவங்களுக்கு. நான் வெறும் வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் செய்கிறேன். எதுக்கும் இது எதுவும் இதுக்கு பெருசாக செலவு பண்ணலை. ஃபெவிகால் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கிறது, சார்ட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன். ஆ சார்ட் கூட நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சார்ட்டு பேலன்ஸ் இருந்தது, அது வேஸ்ட்டாக தூக்கி போடாதனால இந்த ஆர்கனைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷேப் அழகாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு, நம்ம பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் பேப்பர் யூஸ் பண்ணலாம், பட் எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணால் மீதமுள்ள சார்ட் பேப்பரில் தான் இந்த மாதிரி கட் பண்ணி ஊட்ட போகிறேன், ஓகேங்களா? சரி பாருங்கள், வீடியோ பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க.